இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 249 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 329 ரன் எடுத்து ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தது. 134 ரன்னுக்கு அந்த அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை விட 195 ரன் கூடுதல் பெற்ற நிலையில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கியது. இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்தது. ரோஹித் சர்மா 25 ரன்னுடனும் புஜாரா 7 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது.